வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் 1000 படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஆனால் எல்லா படத்தையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அப்படி நம்ம மிஸ் பண்ண ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2014 வெளிவந்த சரபம் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம ஹீரோவோட பேர் விக்ரம். மாட்டாமல் ஒரு தப்பு பண்ணி சீக்கிரமாக லைஃப்பில் முன்னேறணுங்கிறது தான் இவரோட வாழ்க்கை லட்சியம். இது வரைக்கும் ஹீரோ நல்லவராக தான் இருக்கார். அவர் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காரு. எஸ்எஸ் குரூப்னு ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து ஒரு தீம் பார்க் ப்ராஜெக்ட்டுக்காண்டி நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனிக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காரு. லாஸ்ட் 8 மாதமாக கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவருக்கு சேலரி டபுள் ஆகும். இப்போ எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் காட்டுறாங்க. அவர் பேர் சந்திரசேகர். அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்காரு. அப்போ மாடியிலேருந்து பார்க்குறாரு, கீழே ஒரு பொண்ணு உட்காந்து ஹெராயின் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. கடுப்பான நம்ம சந்திரசேகர் கீழே வராரு, பொண்ணுகிட்ட பேசுகிறாரு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ செத்தாக தான் எனக்கு நிம்மதி, என் வாழ்க்கையை நிம்மதியே இல்லாமல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ தான் திட்டினாலும் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. நீ இனிமேல் செத்து தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸுக்கு வேகமாக கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி முதுகில் டேட்டோ போட்ட மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் பேரை சொல்ல மறந்துட்டேன், ஹீரோயின் பேர் சஞ்சனா. விக்ரமோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த மீட்டிங்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு சோடா பொடி காட்டுறாங்கள, இது வந்து நம்ம ஹீரோவுக்கு ஆகாத பொருத்தன். விக்ரமோட பாஸ் கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக நீ சக்ஸஸாக பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் வீட்டில் என்ன கோலத்தோடு இருந்தாங்களோ அதே கோலத்தோடு ஆஃபீஸ்க்கு வராங்க. உள்ளே போய் அப்பாட்ட பணம் கேட்குறாங்க. வெளியேருந்து விக்ரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கான். எனக்கு நீ இப்போ பணம் தர முடியுமா முடியாதான்னு சஞ்சனை கேட்குறான். இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி ஆஃபீஸ்க்கு வருவேன்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுறாரு. மகக்கிட்ட சண்டை போட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு சந்திரசேகர். சந்திரசேகருக்கு அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, இருந்தாலுமே அவருக்கு மனசு சரியில்லாதனால அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விக்ரமையும் கொஞ்சம் ஏளனமாக பேசி அனுப்பிடுறாரு. 8 மாதம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லி கஷ்டப்பட்ட நம்ம ஹீரோ உட்காந்து சரக்கடிக்கிறாரு அவர் ஃப்ரெண்டு கூட. நேராக சந்திரசேகர் வீட்டுக்கு போயிட்டு கல் எடுத்து எறையலாம் பார்க்குறாரு. அப்போ சந்திரசேகர் வீட்டிலேருந்து ஒரு ஆள் எகிரி குச்சி வெளியே வர்றதை பார்க்குறாரு. யார்ரான் பின்னாடியே தொடர்ந்து போயணும், சந்திரசேகரோட மக. பின்னாடி போயிட்டு அவங்க ஒரு காஃபி ஷாப்பில் நுழையிறாங்க. நம்ம சஞ்சனா கிட்டே போய் நம்ம விக்ரம் பேசுகிறாரு. காலையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு உண்டாக்கின ப்ராஜெக்டை உங்கள் அப்பா வேணாம்னு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அவரை பிடிக்காம தான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லி சஞ்சனாவும் சொல்கிறான். எனக்கு தங்குறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை, இன்றைக்கி நைட்டு உன் கூட தங்கிக்கிறவான்னு சொல்லி சஞ்சனா கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லி அவன் ஃப்ளாட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸில் மேனேஜர் கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த ப்ராஜெக்ட் உன் தலைமையில் நடக்க வேண்டாம், உன்னோட சீனியராக ஒருத்தர் இருக்கார், அவர் மூலியமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தா அந்த கண்ணாடி. கண்ணாடிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம விக்ரம கடுப்பை தரதுக்காண்டி கையை ஆட்டி பேசுகிறான். மேனேஜர் முன்னாடி கடுப்பாக உட்காந்துருக்க நம்ம விக்ரம் என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். நேராக வீட்டுக்கு வரான். செம கடுப்பான நம்ம ஹீரோ நேராக வீட்டுக்கு வரான். அங்கே சஞ்சனாவை பார்க்குறான். நீ இன்னும் வீட்டை காலி பண்ணலையான்னு கேட்குறான். அப்போ சஞ்சனா ஒரு வார்த்தை சொல்கிறான், உனக்கும் எங்கள் அப்பனை பிடிக்கல, எனக்கும் எங்கள் அப்பனை பிடிக்கல, நான் எங்கள் அப்பனை விட்டுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், நான் ஒரு சூப்பரான பிளான் சொல்கிறேன், அந்த பிளான் படி கேட்டேன்னா என்னை கடத்தி வச்சுட்டு எங்கள் அப்பாட்ட 30 கோடி ரூபாய் கேளு, 30 கோடியில் உனக்கு 15 கோடி எனக்கு 15 கோடி, டீலா நோ டீலான்னு கேட்குறான். விக்ரம் யோசித்து பார்க்குறான், சந்திரசேகரையும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு, நமக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு, மாட்டினாலுமே இவளை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி யோசிக்கிறான். போலீஸ் வந்து கேட்டாலுமே சஞ்சனாவும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால அவங்க அப்பா போலீஸுக்கு போக மாட்டான்னு சொல்லி விக்ரம் நம்புகிறான். அடுத்த நாள் மொபைல் எடுத்து மெசேஜ் பண்ணலான்னு பார்க்குறான். மெசேஜ் பண்ணால் எப்படியும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். பேசாமல் மெயில் பண்ணால் அவங்க அப்பா பார்ப்பார், மெயில் அட்ரஸை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து சஞ்சனாக்குள்ளே மெயில் ஐடியிலேருந்தே மெசேஜ் பண்ணுறான். அடுத்த நாள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அப்போ கீழே சஞ்சனான ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கதா கீழேருந்து கூப்பிட்றாங்க. அவளை கூப்பிட்டுட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நீ ஏன் இங்கே வந்த, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும்னு சொல்லி சொல்கிறான். சஞ்சனாவை யாருக்கு தெரியாமல் வீட்டுக்கு அனுப்புகிறான். அந்த எஸ்எஸ் கம்பெனியில் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எல்லாமே தெளிவாக சொல்கிறான். செம கடுப்பில் வீட்டுக்கு கிளம்புறான். அப்போ ஒரு பிசிஓவில் போயிட்டு சந்திரசேகர் ஃபோன் பண்ணுறான். நான் சொல்கிற மாதிரி பீச் பக்கத்தில் ஒயிட் கலர் காரில் 30 கோடி ரூபா கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறான். சந்திரசேகரன் 30 கோடி ரூபாயோட ஒரு காரை கொண்டு வர்றாரு. அங்கே ஐஸ் வித்துட்டுருக்கவன்ட்ட சாவி கொடுக்குறாரு. விக்ரம் காரில் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஐஸ் வண்டிக்காரன்ட்ட ஒரு கண்ணாடி போட்டவன் வருவான், அவன்கிட்ட இந்த சாவியை கொடுத்துனு சொல்லி அவன்கிட்ட பைசா கொடுக்குறாரு. விக்ரம் வண்டிக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் ஃபோன் எடுக்கிறான்.
நான் எஸ்எஸ் கம்பெனி மேனேஜர் பேசுகிறேன். என்னோடய பாஸோட கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் அதை ஒன்று ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் கொடுக்க முடியுமான்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டோன்னே அந்த கன்னடிக்காரனும் ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு வரான். அந்த ஐஸ் வண்டிக்காரன்ட்டேருந்து சாவி வாங்குகிறான். எல்லாத்தையும் தூரமாக நின்று நம்ம விக்ரம் பார்த்துட்ருக்கான். அப்போ ஃபோன் பண்ணுறான் விக்ரம். அந்த கன்னடிக்காரன்ட்ட, நீங்கள் வீட்டுக்கு ஒன்றும் வர வேண்டாம், நான் இங்கே ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கேன். அப்போ பாஸோட மக வருவாங்க, அவங்க பேர் சஞ்சனா, அப்போ அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காரை கொண்டு வந்து அந்த காஃபி ஷாப் முன்னாடி நிப்பாட்டுறான். சஞ்சனா வெளியே வரான். அப்போ அந்த சோடா பிடிட்டு பேசுகிறான், நான் தான் சஞ்சனா, சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் தான் மேடம் அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அங்கேருந்து காரை வாங்கிட்டு நம்ம சஞ்சனா கிளம்புறாங்க. அந்த காரை ஓட்டிகிட்டு விக்ரம் கார் நின்று இடத்துக்கு வராங்க. அந்த காரில் திறந்து பார்க்குறாங்க, 30 கோடி ரூபா பணம் இருக்குது. அந்த பணத்தை தன்னோட காருக்கு மாற்றுறான். இவ்வளோ நேரம் சந்திரசேகர்ட்டையும் அந்த கண்ணாடிக்காரன்ட்டையும் பேசின சிம்மை தூக்கி உடச்சி போடுறான். நேராக ரெண்டு பேரும் பணத்தை எடுத்துகிட்டு நேராக விக்ரமோட ஃப்ளாட்டுக்கு வராங்க. பணம் கிடச்ச சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா போதையை போடுறாங்க, பப்புக்கும் போகிறாங்க. அப்போ அடுத்த நாள் உன்னை கொண்டு போய் எப்படி விட நான் விட போகிறேன்னு சொல்லி பிளான் சொல்கிறேன்னு சொல்லி விக்ரம் சொல்கிறான். சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சஞ்சனாவோட கண்ணை கட்டிட்டு நடு ரோட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறான். கொஞ்சம் தூரம் அப்படியே நட, அந்த ஐஸ் வண்டிக்காரன்ட்ட போனோன்னே கற்று அப்போ வந்து உங்கள் அப்பா கூப்பிட்டுக்குருவார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சஞ்சனாவை கண்ணை கட்டி அனுப்பி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்துடுறான் விக்ரம். அப்பாடா ஒரு வழியாக மாட்டாமல் ஒரு தப்பு பண்ணியாச்சு, பணத்தோட சீக்கிரம் எஸ் ஆகணும்னு சொல்லி விக்ரம் நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து பேசுகிறான். மச்சான் டிவியை உடனே பாடுறான்னு சொல்லி, என்னடா நியூஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா சஞ்சனா செத்து கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நைட்டு தாண்டா இவ்வளோ கொண்டு போய் அவங்க அப்பாட்ட விட்டுட்டோம், அதுக்குள்ளேயும் செத்துட்டாளா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கராக நம்ம விக்ரம். சஞ்சனாவோட பணத்தை காமிக்கிறாங்க. ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், போலீஸ் நம்மளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி விக்ரம் பயப்படுறான். உட்காந்து மண்டையை பிச்சுக்கிறான், என்ன செய்யணும்னு தெரியாமல். அப்போ டோர் தட்டுற சத்தம் கேட்குது, ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏற்கனவே பயங்கர ஷாக்காகிருக்கான். கதவை திறந்தோட தான் இன்னொரு ஷாக்கு வெளியே காத்திருக்கு. பார்த்தா சஞ்சனா வந்து நிற்கிறான். இது என்னடா ட்விஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். சஞ்சனா மட்டும் இல்லை, சஞ்சனாவோட அப்பாவும் வந்து நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ கொஞ்சம் சரக்கு எடுத்து விக்ரமுக்கு ஊற்றி கொடுக்குறான். நீ ஒன்றும் மண்டையை போட்டு குழப்பிக்கிறாத, முதல்ல இந்த சரக்கை குடி அப்படின்னு சொல்லி. விக்ரமுக்கு ஒன்றுமே புரியல, அந்த சரக்கு எடுத்து அடிச்சிடுறான். அப்போ சந்திரசேகர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. வீட்டிலேருந்து அன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தார்ல, அப்போ அவங்க பொண்ணு சஞ்சனா உட்காந்து ட்ரக் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. அந்த இன்னொரு பொண்ணு பேர் ஸ்ருதி. ஸ்ருதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, சஞ்சனா மாதிரி கிடையாது. அவங்க அப்பா சஞ்சனாவையும் ஸ்ருதியும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. திட்டிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. சந்திரசேகர் ஆஃபீஸ் கிளம்பினோன்னா மறுபடியும் உட்காந்து சஞ்சனா ட்ரக் யூஸ் பண்ணுறான் பாத்ரூமில். அப்போ அங்கே ஸ்ருதி வரா. இப்படியே டெய்லி பண்ணிகிட்டு இருந்தேன், உடம்புக்கு எதுவும் ஆயிரும்னு சொல்கிறான். அவள் சொல்கிறதையும் கேட்காம மறுபடியும் சஞ்சனா ட்ரக் யூஸ் பண்ணுறான். ரெண்டு பேருக்கு சண்டை வருது. சண்டையில் சஞ்சனாவை பிடிச்சி ஸ்ருதி தள்ளி விடுறான். தள்ளி விட்டவை நேராக போய் கண்ணாடியில் அடித்து கண்ணாடி பீஸ் கீழே விழுது. அந்த கண்ணாடி பீஸை எடுத்து ரெண்டு பேரும் சண்டை போடுறான். சஞ்சனா கழுத்தில் அந்த கண்ணாடி பீஸ் பட்டு அவள் அப்படியே கீழே விழுறான். இப்போ தான் நம்ம விக்ரமுக்கு எல்லாம் புரியுது. இருந்தாலும் அவர் ஃபுல் போதையில் இருக்கார். கீழே சஞ்சனா விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு ஸ்ருதி பயப்படுறா. பயத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. சஞ்சனா பாடியை பார்த்து அழுகுறா. உடனே போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு ஸ்ருதி அங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியேறா. வெளியேற நேரம் பார்த்து தான் நம்ம விக்ரம் அதுக்கு முன்னாடி சீனில் கள்ள விட்டு ஏறிய போயிருப்பான்ல அந்த சீன். அப்போ அந்த பொண்ணு வெளியே வர்றதை பார்த்துட்டு தொடர்ந்து போகிறான். அவர் காஃபி ஷாப்பில் நிற்கிறா. சந்திரசேகர் வீட்டில் வந்து பார்க்குறாரு. சஞ்சனா இறந்துக்கிறக்கிறான். அப்போ ஸ்ருதி கால் பண்ணுறா அந்த ஹோட்டல்லேருந்து. அப்போ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நானும் தற்கொலை பண்ணிக்கிறவான்னு சொல்லி சந்திரசேகர்கிட்ட கேட்குறா. சந்திரசேகர், நீ அப்படி பண்ணிடாதம்மா, ஒரு பொண்ணு ட்ரக் அடிட்டு நீ கொலைக்காரினா என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறதுன்னு சொல்லி சொல்கிறான். இது நீ இப்போ எங்கே இருக்க, யார் கூட இருக்குன்னு சொல்லி சந்திரசேகர் கேட்குறான். அப்போ ஸ்ருதி சொல்கிறா, நான் விக்ரம் கூட இருக்கேன். விக்ரம் யாருன்னா உங்கள் ஆஃபீஸில் காலையில் கூட உங்கள் ப்ராஜெக்ட்டு சம்மந்தமாக பேசினானே அந்த பையன்தான்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தான் நம்ம சந்திரசேகருக்கு ஞாபகம் வருது. சந்திரசேகர் ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாரு, நீ விக்ரம் கூட போ, அதுதான் உனக்கு இப்போ சேஃப்டின்னு. விக்ரம் வீட்டுக்கு போன ஸ்ருதி சந்திரசேகருக்கு ஃபோன் பண்ணுறான். நீ அழாத, உன் இடத்துல இன்னொரு ஆளை பழி கொடுக்கணும், அதுக்கு தகுந்த ஆள் விக்ரம் தான் சொல்லி ஒரு பிளான் சொல்கிறான். விக்ரமுக்கு போதை தலைக்கேறிடுச்சு. என்ன நடந்ததுன்னு இப்போ தான் புரியுது. விக்ரம் வச்சுருந்த பணத்தை போய் சந்திரசேகரை எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான். விக்ரமுக்கு அப்போ தான் புரியுது, நான் ஏமாத்தப்பட்டுட்டோன்னு. சந்திரசேகருக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி நான் போலீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம், வா நம்ம ரெண்டு பேரும் நேரில் பேசலாம் சொல்லி சந்திரசேகர் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். அங்கே வந்ததும் சந்திரசேகர் பார்த்ததும் மறுபடியும் விக்ரம் கோவப்படுறான்.
எல்லாத்துக்கு காரணம் நீ தான். நீ தான் என்னை பிளான் போட்டு இதில் சிக்க வச்சேன்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், நான் தான் உன்னை சிக்க வச்சேன். நீ ஏன் எதுவுமே தப்பு பண்ணலன்னு சொல்லி கேட்குறான். நீ போய் எந்த போலீஸ்ட்டை சொன்னாலும் உன்னை நம்ப மாட்டாங்க, ஏன்னா உனக்கு எதிராக எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. ஹோட்டலில் என் பொண்ணு கூட நீ போனது அப்படின்னு சொன்னோடனே விக்ரமுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த பணத்தையாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குறான். பதிலுக்கு சந்திரசேகர் ஒரு வார்த்தை சொல்கிறான். ஏன்டா, பணம் சம்பாதிக்கணும்னா அவ்வளோ ஈஸியாக போச்சா? நீ எல்லாம் மாட்டாமல் இருந்தால் தான் எந்த தப்பு பண்ணுவேன். ஆனால் நான் பணம் கிடைக்கணும்னா எந்த தப்பு வேணால் பண்ணுவேன். நான் பண்ண தப்பெல்லாம் உன்கிட்ட சொன்னால் நீ என்கிட்ட முன்னாடி நின்று எதிர்த்து பேசக்கூட மாட்டடா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல். நானாக உன்னை எந்த போலீஸ்லேயும் மாட்டி விட மாட்டேன், ஆனால் நீயே மாட்டிக்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு சொல்லி சந்திரசேகர் விக்ரம் அனுப்பி வச்சிடறான். மாட்டிக்கிட்டேன்னு பயத்தில் ஆஃபீஸ் போகிறான் விக்ரம். அப்போ அந்த கண்ணாடிக்காரன் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் பெரிய லெவலில் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றுறான். விக்ரம் செம காண்டாயிட்டான். எப்படி நம்ம மாட்ட போகிறோம்? இன்னொரு தடவை அந்த ஸ்ருதியை கடத்தி அவங்க அப்பாட்ட பணம் கேட்போம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறான். ஸ்ருதி வீட்டுக்கு போகிறான். அப்போ அவங்க அப்பாவும் மகளும் மாடியிலன்னு ஏதோ பேசுகிறாங்க. கீழேருந்து கவனிக்கிறான். ஸ்ருதி அவங்க அப்பா கிட்டே சொல்கிறா, ஏன்ப்பா விக்ரமை இதில் மாட்டி விட்டீங்க, அவன் ரொம்ப நம்ம நல்லவன், அவனுக்கு சேர வேண்டிய பைசாவாது கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறான். இது 30 கோடி ரூபாயா? 30 கோடி ரூபாய்க்கெல்லாம் அவன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி ஸ்ருதிக்கிட்ட சண்டை போடுறான். கோச்சிக்கிட்டு மறுபடியும் ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே வர்றா. ஸ்ருதியை ஃபாலோ பண்ணிட்டு வர விக்ரம் அவளை காரில் ஏற சொல்கிறான். விக்ரம் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால ஸ்ருதி எதுவும் சொல்லாமல் அவன் காரில் ஏறுறான். நேராக ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து பேசுகிறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ மறுபடியும் என்னை கடத்தி வச்சுட்டு எங்கள் அப்பா கிட்டே பணம் கேளுன்னு சொல்லி சொல்கிறான். விக்ரம் சந்திரசேகருக்கு ஃபோன் பண்ணான். உன் பொண்ணை கடத்தி வச்சுருக்கேன், நீ 30 கோடி ரூபாய் கொடுக்கலன்னா உன் பொண்ணை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். சந்திரசேகருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நேராக அவன் ஃப்ளாட்டுக்கு அடியாள அனுப்புகிறான். அடியாள வந்து விசாரிக்கிறாங்க. என் பொண்ணை எங்கன்னு ஃபஸ்ட்டு 30 கோடி கொடுங்க, அப்புறம் உங்கள் பொண்ணை நான் விட்றேன்னு சொல்லி சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் 30 கோடி ரூபா எடுத்துகிட்டு வரான். 30 கோடி எடுத்துகிட்டு ஒரு குடோனுக்கு வர சொல்கிறான் விக்ரம். அந்த இடத்துக்கு 30 கோடியே எடுத்துகிட்டு சந்திரசேகர் வரான். பணத்தை விக்ரம் முன்னாடி வைக்கிறாங்க. விக்ரம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், பணம் இருக்கிற பேக்கை. அப்புறம் சந்திரசேகர் பின்னாடி மறைச்சி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து விக்ரம் மிரட்டுறான். அப்போ ஒரு கத்தி எடுத்து ஸ்ருதி கழுத்தில் வைக்கிறான் விக்ரம். பயந்து போன சந்திரசேகரை துப்பாக்கி கீழே போட்டுறான். அந்த துப்பாக்கியை விக்ரம் எடுத்துடுறான். விக்ரம் எடுத்துகிட்டு எல்லாரையும் மிரட்டுறான். அப்போ அங்கே மறைஞ்சிருந்த இன்னொரு அடியால் விக்ரமை ஓங்கி அடிச்சிடுறான். பெரிய ஃபைட் நடக்குது. ஃபைட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த துப்பாக்கி விக்ரம் கைக்கு கிடச்சிருது. விக்ரம் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு ஸ்ருதியும் அவங்க அப்பாவும் காரில் ஏற சொல்கிறான். ஸ்ருதி பேக் சீட்டில் ஏறுறா. சந்திரசேகர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போடுறான். துப்பாக்கி விக்ரம் கையிலேருந்து கீழே விழுந்துருது. அதை ஸ்ருதி எடுக்கிறா. ஸ்ருதி சீக்கிரமாக விக்ரமை சுடுன்னு சொல்லி சந்திரசேகர் சொல்கிறான். திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது. வண்டி ஒரு இடத்துல நிற்கிது. விக்ரம் ஒரு நிமிஷம் செத்துட்டேன்னு நினச்சி பார்க்குறான். ஆனால் அவன் மேலே குண்டு படலை. பார்த்தா சந்திரசேகர் மேலே குண்டு பட்டிருக்கு. பொண்ணு தவறுதலாக தன்னை சுட்டுட்டான்னு நினச்சி சந்திரசேகர் பார்க்குறான். அப்போ பேக்கிலேருந்து ஸ்ருதி இறங்கி வரான். வெளியே செம ஸ்டைலிஷாக இறங்கி வரான். ஸ்ருதியை பார்த்தோன்னே விக்ரமுக்கும் ஒரே எதிர்ச்சி, சந்திரசேகருக்கும் ஒரே எதிர்ச்சி. ஏன் இப்போ இப்படி பண்ணா அப்படின்னு. அப்போ தான் அவள் தலைமுடி எடுத்து பின்றா. பின்னாடி பார்த்தா கழுத்துக்கு பின்னாடி டாட்டோ. கடைசியில் தான் தெரியுது அது ஸ்ருதியே கிடையாது, அவங்க அக்கா சஞ்சனான்னு. அன்றைக்கி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அந்த கண்ணாடி பீஸ் பட்டது சஞ்சனா மேலே கிடையாது, ஸ்ருதி மேலே. ஸ்ருதி தான் அங்கே கீழே விழுந்து இறந்தது. சஞ்சனா என்ன பண்ணுறா, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றி போட்டுட்டு ஸ்ருதி மாதிரியே ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு அங்கே வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறான். விக்ரம் ஃபாலோ பண்ணி போனவங்க அந்த ஹோட்டல் பாத்ரூம்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். நம்ம ஸ்ருதி மாதிரி பேசினா நம்மளை காப்பாற்றுறதுக்காக அப்பா என்ன வேணால் பண்ணுவார்னு அவருக்கு தெரியும். ஸ்ருதி மாதிரி பேசி சந்திரசேகரன் நம்ப வைக்கிறா. ரெண்டாவது தடவை விக்ரம் ஸ்ருதியை கிட்னாப் பண்ண போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது மாடியிலேருந்து சஞ்சனா பார்த்துட்றா. சஞ்சனா பார்த்துட்டு விக்ரம் கூட ட்ராவல் பண்ணால் தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினச்சி விக்ரம் சொன்ன மாதிரி நடந்துக்கிறா. எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு தான் தெரியுது இவள் ஸ்ருதி கிடையாது, சஞ்சனான்னு. ஃபஸ்ட்டு பிளான் நீங்கள் போட்டீங்க, செகண்ட் பிளான் நான் போட்டேன். வெறும் இந்த 15 கோடிக்காக உங்களை நான் கொள்ளலை, உங்கள் சொத்து ஃபுல்லாக எனக்கு தான், அதனால தான் கெச்சி போட்டு உங்களை தூக்கணேன்னு சொல்லி சொல்கிறான். சந்திரசேகர் அங்கே இறந்து போகிறான். கிடச்ச 15 லட்ச ரூபாயை விக்ரம் கிட்ட கொடுக்குற சஞ்சனா. அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் வீட்டில் போலீஸ் விசாரிக்க வர்றாங்க. ஸ்ருதி மாதிரி சஞ்சனா ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு உட்காந்துருக்கா. எங்கள் அப்பா தான் அடியால் வச்சு எங்கள் அக்காவை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸ்ருதி சொல்கிறத கேட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த அடியாளை காட்டுறாங்க. அந்த பொண்ணை கொள்ளினது நம்ம கிடையாது, அந்த பொண்ணை கடத்தினது நம்ம கிடையாது, இனி நம்ம இங்கே இருந்தால் நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அவங்க எல்லாம் தலைமுறைவாக முடி பண்ணுறாங்க. அதே மாதிரி வெளியூர் தப்பி ஓடிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் எஸ்எஸ் கம்பெனியோட அந்த தீம் பார்க் ப்ராஜெக்ட்டு விக்ரம் தலைமையிலே நடக்குது. விக்ரம் செம ஹாப்பி. அந்த கண்ணாடிக்காரனை பார்த்து செம கெத்தாக நிற்கிறான். எஸ்எஸ் கம்பெனி காட்டுறாங்க. அங்கே ஸ்ருதின்ற பேரில் சஞ்சனா உட்காந்துருக்கா. இந்த ரகசியம் விக்ரமை தவிர யாருக்குமே தெரியாது. செம கெத்தாக உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும்.
லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. விக்ரம் செம ஜாலி, செம ஹாப்பி. இதோட இந்த படம் முடியுது. இன்னொரு படத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.